ஐபிஎல் மேட்ச் பார்த்தீங்கன்னா இறுதி கட்டத்தை நெருங்கிருச்சு. யார் வந்துட்டு இந்த தடவை கப்பை வாங்க போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த நிலைமையில் இன்றைக்கி நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ்க்கும் நம்ம சூப்பர் கிங்ஸ்க்கு நடுவுலையும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா 139 ரன் எடுத்தாங்க, 7 பேர் அவுட் ஆகியிருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை பவுலிங் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு, அதனால் 139 ரன் மட்டும்தான் கொடுத்தாங்க. 140 எடுத்தால் போதும் அப்படின்ற ஒரு ஈஸியான இலக்கை நோக்கி களமிறங்கினாங்க நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சான் வாட்சன், சுரேஷ் ரெய்னா, அம்பாத்தி ராய்டு, எம்எஸ் தோனி, பிராவோ, ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சின்ன சின்ன ரன்னில் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம டூப்ளிசிஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே கடைசி வரைக்கும் விடாமல் மேட்சை வந்துட்டு வெற்றி பாதைக்கே அழைச்சிட்டு போனார். ஆரம்பத்தில் இறங்கின அவர் 42 பாலில் 67 ரன் அடிச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா 5-4-4-6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 159.52 ரன் ரேட் இருக்கிற அளவுக்கு சிறப்பாக விளாண்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 8 விக்கெட் விழுந்திருந்த நிலமையில் கடைசியாக வந்து நம்ம தாகூர் வந்து இறங்கினார். அவரும் பார்த்தீங்கன்னா 5 பாலில் 15 ரன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் 3-4 பேக் சைடு அடித்து விழுத்துருக்காரு. இதனால் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்தீங்கன்னா 19.1 ஓவர்லேயே 140 ரன் அடித்து ஃபைனலுக்கு முன்னேறியிருக்காங்க. ஆரம்பத்தில் சன்ரைசர்ஸ் தான் வின் பண்ண போகிறாங்க, அவங்க பக்கம் பவுலிங் டெரராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கடைசியாக வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் பக்கம் பவுலர்ஸ் கூட செம்மையாக அடிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட யாருமே நெருங்க முடியாது அப்படின்றதுக்கு இந்த மேட்ச் வந்துட்டு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். ஃபைனலில் யார் வராங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மேபி மறுபடியும் சன்ரைசர்ஸ் வந்து நம்ம கூட ஃபைனலில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு விசில் போடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.